இவ்வளவு இருந்ததா முழுசா எழுதிட்டியா ஆமா தப்புன்னு பண்ணலையே உன்ன நான் எப்படி நம்புறது நீங்க கொடுத்தது மருந்துல நாங்க நம்புற வரைக்கும் நீங்க அதை நம்பிதாகணும் இந்த மாதிரி வேற ஏதாவது இந்த ஓலையில இருக்கா அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ கேட்டது 20 பக்கம் அதுல இது மட்டும் தான் இருக்கு முடியலவா சார் குமரகுரு சார் நம்ம ரெண்டு பேருமே நம்ம பொண்ணுங்களுக்காக தான் இந்த மருந்து தேடிட்டு இருக்கிறோம் எனக்கு தெரியும் நீங்க எப்படி அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு எங்களுக்கு முன்னாடி அந்த மருந்தை செஞ்சிருக்கீங்க அப்படி நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் எனக்கு கொடுங்க பிளீஸ் பார்க்கலாம் பைனரி கோடா என்ன சொல்றீங்க சார் எனக்கு தெரியும் அது பைனரி கோட் தான் ஐயா அப்படின்னா அப்படின்னா அது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னா என்னங்கிறேன் அதாவது கம்ப்யூட்டருக்கு புரியுற ஒரு மொழி ஒரு பாஷை வெறும் 01 வச்சு எழுதிருப்பாங்க ஆமா அந்த காலத்திலேயே இந்த பாஷையில சித்தருங்க எழுதிருக்காங்களா அதைத்தான நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் சார் ஐ டோன்ட் நோ ஈவன் ஐ அம் அமேஸ்ட் ஆனா இதே மாதிரி சோமோட ஒலச்சொடியில பின்னாடி இருக்கிற கட்டையில என் கொள்ளு தாத்தா செதுக்கி வச்சிருக்காரு இது பைனரி கோட் தான்னா இது எதையோ சொல்லுல ஆமா இது என்ன சொல்லுதுன்னு உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா ஷோர் நான் ஏற்கனவே பாத்துருக்கேன் ஒரு பேனி கொடுக்க முடியுமா எழுதி தரேன் ஆ இதோ டிஸ் டி எச் ஐ எல் another l a and i இவ்ளோ புரியுது தில்லை தில்லைனா சிதம்பரம் என் பாட்டி சொல்லிருக்கா நிச்சயம் புரியல t h e r q தாடு தாடு இங்க மட்டும் பேருக்குமோ தில்லை தரும்னு தில்லை தரு தருனா மரம் தில்லை தருனா தில்லை மரம் ஸ்தல விருட்சமத்தை கோயில் இருக்கும் சார் 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 நீங்க என்ன ஆகாஷ் சொல்லுங்க சார் இப்போ கோயில் ஸ்தல விருட்சம் கிடையாது பாட்டி சொல்லிருக்கா பட் இல்ல இல்ல இருக்கும் இல்ல சார் நானே பாத்திருக்கேன் வெறும் எருக்கும் செடிதான் இருக்கு அனிமல்ஸ் மனுஷெல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சிருக்கா மத்தபடி ஸ்தல விருட்சம் கிடையாது போயிடுது வணக்கம் டாக்டர் செல்வராஜு பாட்னி வரும் ஹலோ செல்வராஜு பேசுறேன் வணக்கம் ப்ரொஃபசர் குமரகுரு நெய்தல் பத்திரிகை நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த தில்லை மரம் இருக்குல்ல அது வந்து சிதம்பர கோயில்ல இருக்கா இல்லையே ஸ்தல விருட்சம் பட்டு போச்சே அப்படியா வேற எங்க இருக்கும் பிச்சாவரம் தான் போனோம் பிச்சாவரமா ஏன் என்ன விஷயம் ஒரு ஆர்டிகல் எழுதிக்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்தல விருட்சத்தை பத்தி அதனால கொஞ்சம் மரம் போட்டோ எல்லாம் எடுக்கணும் அப்புறம் கொஞ்சம் இலையெல்லாம் பறிக்கணும் அதான் இலை பறிக்கணும்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் வாங்கணுமே ஓஹோ அப்போ ஃபாரஸ்ட் பர்மிஷன் எல்லாம் வாங்கணும்னா டைம் ஆகுமே இங்க பக்கத்துல வேற எங்கேயாவது இருக்கா இருக்கு தாண்டவராயன் சோழகர் பேட்டைன்ற ஒரு ஊர்ல ஒரு பிரைவேட் லேண்ட்ல ரெண்டு மரம் இருக்கு என்ன பேர் சொன்னீங்க தாண்டவராயன் சோழகர் பேட்டையா ஆமா அதுக்கு எப்படி போறது பிச்சாவரம் போற வழியில தான் இருக்கு பிச்சாவரம் போறதுக்கா அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு பஸ் ஸ்டாப் வரும் பக்கத்திலே ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே வருமா மன்றோட இல்ல தாண்டி வருமா பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே வரும் இப்போ அவங்க நான் போனா அலோவ் பண்ணுவாங்களா அங்க போனீங்கன்னா மிஸ்டர் வின்சென்ட் ஒருத்தர் இருப்பாரு அவரை போய் பாருங்க மிஸ்டர் வின்சென்ட் நான் ரெஃபர் பண்ணேன்னு சொல்லுங்க நீங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்களா ஓகே
ஒரு பார்த்து புரிஞ்சுவாங்க பார்த்து பார்த்து வாங்க நீங்க கேட்ட தெல்லை மரம் அதோ அதுதான் எது சார் ஒரு நிமிஷம் இல்ல ப்ரொஃபசர் வந்து இலை பறிச்சுக்கலாம்னாரு பறிச்சுக்கலாம் சார் பால் பட்டா அரிக்கும் தொற்று நோய் வரும் அதுவும் இல்லாம சுனாமிக்கு அப்புறம் பால் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு அப்படியா தேங்க்ஸ் முகிலா வந்து இலைய பறிச்சு கொடு சரி மிஸ்டர் வின்சென்ட் சொல்லுங்க இந்த மரம் வேற எங்க இருக்கு இந்த ஏரியால வேற எங்க பால் பட்டா அரிக்குமா கேள்விப்பட்ட உடம்புல அவ்வளவு விஷமா இல்ல இருந்ததா சொல்றாங்க ஆனா இப்ப அங்க எதுவும் இல்ல சார் இங்க கூட இந்த ரெண்டு மரம் தான் சார் மிஸ்டர் வின்சென்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் எங்களை மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இந்த தேலை தேடி வருவாங்க அப்படி வந்தாங்கன்னா கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு அலோவ் பண்ணுங்க பட் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் என் மொபைல் நம்பர் தரேன் பெட்டர் நான் ஒரு மிஸ்ட் கால் கொடுத்துறேன்னு நீ உடனே ஆர்மி நீங்க ஹரிக்கிட்ட போய் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இங்க தங்க வேண்டியிருக்கோங்கிற விஷயத்த கொஞ்சம் சொல்லிட்டு வந்துருங்களேன் ஐயா சாயங்காலம் வேலையை விட்டு போகும்போது ஐயா கிட்ட சொல்லிடுறேன் இல்ல இல்ல வேணாம் இப்பவே போய் சொல்லிடுங்க
எடுத்துக்கங்க, டிஃபன் சாப்பிடுங்க. நீ போய் வேலை ஆரம்பி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி சார், நீங்க டிரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா கேன் யூஸ் யூர் ரூம்? தேங்க்ஸ். விஷ்ணு பேசுறேன். விஷ்ணு, கொஞ்சம் தொலைசி எடுத்து கொடுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் என் பொண்ணு கிட்ட பேசணும், கொஞ்சம் கொடுங்க. ஓகே ஓகே. தொலைசி போன். அப்பா அப்பா, துளசிமா மருந்து கரைச்சிருச்சுமா? ரகசியம் என்ன தெரிஞ்சிருச்சு? தில்லை தில்லை மருந்து ஏலமா? இதிலிருந்து எடுக்கிற ஃபார்மலிஸ்டாக்கு ஆன்டிஹெச்ஐவி குவாலிட்டி இருக்கு. யாரோ ரிசர்ச் பண்ணாங்க. இன்னொரு ரகசியம் என்னப்பா? இன்னொன்னு, செத்துதான் மாண்ட பச்சையும் கூட செம்மையும் சேர்ந்த சரக்கு. ரெண்டு பொருள் போடணும். ஒரு பொருள் மட்டும் போட்டா மருந்து வராது. துளசிமா கட்டுங்க. இல்லம்மா, நாங்க சோமு ஓலையை பார்த்து அதுல இருக்கிற விஷயத்தை தான் சொல்றோம். ஒரே ஒரு ரகசியம் தான் சொல்லிருக்கு, தில்லை தரு. அதாமா வேண்டாப்பா. எனக்கு மருந்து வேண்டாம். அதாமா மருந்து கண்டிப்பா எனக்கு தெரியுமா. மருந்து கரைச்ச உடனே நேரம் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்துடுறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத துளசி. துளசி துளசி, ஹலோ ஹலோ. அவ மருந்து வேண்டான்னு சொல்லிட்டு அப்பவே வச்சுட்டு போயிட்டான். அவளுக்கு அந்த இஷ்டம். எல்லாத்தையும் கொட்டு. சரக்கு தப்பா ஆயிடுச்சுன்னா இருக்கட்டும், எதுக்கும் தேவைப்படும். எனக்கு என்னமோ துளசியமா சொன்ன மாதிரி இதுக்குள்ள வேற எதுவும் சேர்க்கணும் போல தோணுது. வேற எதுவும் தேவையில்லை. செத்துதான் மாண்ட பச்சையும் கூட செம்மையும் சேர்ந்த சரக்கு அதுதானே தானே சொல்லிருக்காங்க. சரக்குகள் அதுதானே என்ன சொல்லிருக்காங்க. இது பாரு, செம்மைனா சிவப்புன்னு மட்டும் அர்த்தம் இல்ல, நல்லன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. நல்ல கொழுத்த பச்சையான இலையா பார்த்து போடு. போச்சுக்காதீங்களா. பாக்கிறதுக்கு தான் இவன் பச்சையா இருப்பான். பயங்கர விஷம் முடிச்சவன். எத்தனை விலை போட போறீங்க? செய்முறையில் அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. ஏதாவது மாற்றம் வரும், அது வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அத பாரு. மருந்து முக்கியா? மருந்து மருந்தா? ஐயா இதுவா? எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு பாட்டில போட்டு கொடு.
சந்தேகமா இருக்கு. இது என்னமா நீல கலர்ல இருக்குதுங்களே? சொன்னதை செய். முகிலா, என் பொண்ணுக்கு மருந்து முகிலா, என் துளசிக்கு மருந்து. தேங்க்யூ. Congrats, sir. Thank you. Thank you so much. Sir, அதான் உங்களுக்கு மருந்து கிடைச்சிருந்தே. நான் வேணா அப்படியே நானே உங்ககிட்ட அதை பத்தி பேசணும்னு இருந்தேன். வாங்க, எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். சார் பிளீஸ், அதெல்லாம் ஒண்ணு வேணும். பிளீஸ் வெயிட். I'm sorry, Akash. உங்களை நான் வெளியே விட முடியாது. நீங்க என் கூடவே இருந்திருக்கீங்க. மருந்து செய்யற ரகசியம் உங்களுக்கு தெரியும். இதை நீங்க வெளியே சொன்னீங்கன்னா, குறிப்பா டாக்டர் தில்லராஜன் கிட்ட சொன்னீங்கன்னா, இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாயிடும். ஐயா, போ ரூம் குள்ள போ. தப்பு பண்றீங்க. ஆகாஷ், ஓடாத, சுற்றுவேன். ஆகா, என்ன பயந்துட்டியா? வேணும் தாண்ட அவனை விரட்டி விட்டேன். என்ன ஐயா சொல்றீங்க? மருந்து சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் ஐயா. அவனை வரட்டி விட்டா நேர போய் சோமுகிட்டையும் தில்லராஜன் கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லுவான். அவங்க மருந்து செய்வாங்க, ஆர்த்திக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்திக்கு என்ன ஆகுதுன்னு பாத்துட்டு நம்ம துளசி கொடுப்போம். நான் சுயநலவாதி தான், மத்த வேலையை கவனி. எதுக்கு அவரை தேடுற? நான் அவர் அவசரமா பாக்கணும். அவர் எங்க? என்னவா ஆகாஷ்? டாக்டர் பிளீஸ், என்ன மன்னிச்சிருங்க. சாரி, குமரகுரு இவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருப்பாருன்னு நான் நினைச்சு. என்ன நினைச்சு? எங்க தேவையானதெல்லாம் வாங்கிட்டு என்னையும் அடிச்சு வைக்க பார்த்தேன். ஏன் சிரிக்கிற? இல்ல, அவரு கூட சுத்திக்கிட்டு இருந்த. சுத்தின்தான் இருந்த. ஆனா இப்ப அவரை பத்தி தெரிஞ்ச புதுசா என்ன தெரிஞ்சுக்கிட்ட? சித்த சும்மா இருக்கியா? சார், நீங்க கொடுத்த பேப்பர் வச்சு நான் ரகசியத்தை கண்டுபிடிச்சு சொன்னேன். அதை வச்சு ஒரு மருந்து செஞ்சுட்டேன். ஆனா அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சது என்ன அடிச்சு வைக்க பார்த்தேன். நான் ஓடி வந்துட்டேன் சார். மருந்து கண்டுபிடிச்சாச்சா? அது என்ன ரகசியம் அது? Thank you.
சார், நீங்க கொடுத்த பேப்பரை வச்சு நான் ரகசியத்தை கண்டுபிடிச்சு சொன்னேன். அவர் அதை வச்சு மருந்து கண்டுபிடிச்சார். ஆனா எனக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருத்துங்கிறதுனால என்னையே அடிச்சு வைக்க பார்த்தேன். நான் ஓடி வந்துட்டேன். மருந்து கண்டுபிடிச்சாச்சா? அது என்ன ரகசியம் அது? அந்த 20வது பக்கம் ஓலைச்சுவடி இருக்குல்ல, அதுல ஓலைச்சுவடிய மட்டும் தொடாத. ஏ, உனக்கு என்ன வேணும்? 20வது பக்கத்துல இருக்கிறது தானே? இன்னைக்கு பைனரி கோட் எழுதி வச்சிருக்கூடாதா? அங்கிள் விடுங்க. அந்த கட்டை எடு, பின்னாடி இருக்கிற அந்த கட்டை எடுத்துப்பார். அதுல என் குழுத்தை செதுக்கி வச்சிருக்க பைனரி கோட். அவர் காலத்துல கம்ப்யூட்டர் ஒண்ணு கிடையாது. அப்போ 20வது பக்கத்தை பார்த்துதான் செதுக்கி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை டிகோட் பண்ணா தில்லைன்னு வரும் சார். இதை டிகோட் பண்ணா தில்லை தருன்னு வரும். தருணா? தருணா மரமா? தில்லை மரம் சார். தில்லை மரத்தை இலையை போட்டுதான் அந்த மருந்தை கம்ப்ளீட் பண்ணணும். அங்கிள், அங்கிள் பிளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னப்பா உன்னை எப்படி நம்புறது? ஒருவேளை கோடே ஒன்று அனுப்பிருக்கலாம் எங்களை மிஸ்கைட் பண்றதுக்கு. பைனரி கோட் அதுன்னு சொல்லி சொல்லு. நீ ஏதாவது இன்டர்நெட் சென்டருக்கு போ, கூகுள்ல பைனரி கோட்னு போட்டு சர்ச் பண்ணு. நிறைய ரிசர்ச் வரும். ஏதாவது சைட்ல போய் இதை கம்பேர் பண்ணி பாரு. பிள்ளை திறந்தா வரும். அப்ப நம்ப சார். இப்படி எல்லாம் சந்தேகப்படுதா? நான் எப்படி என்ன சார் பண்றது? மத்தவங்களை நம்பி நம்பி நான் பட்டதெல்லாம் போதும். இப்ப சொல்லு, நீ எதுக்காக ஹெல்ப் பண்ற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த ஓலைச்சுவடி வேணும். எதுக்கு? நீ மருந்து தேடுறியா? எனக்கு மருந்து எல்லாம் தேவையில்லை. நான் வேற எதையோ தேடுறேன். வேற என்ன தேடுற? ஓலைச்சுவடி கைக்கு வரட்டும், அதுக்கப்புறமா சொல்றேன் சார். மருந்து எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஓலைச்சுவடி முழுசா என் கையில கொடுப்பீங்களா? சரி, மருந்தெல்லாம் செஞ்ச அப்புறம் எங்களுக்கு எதுக்கு இந்த ஓலைச்சுவடி? நான் தர சொல்றேன் சார். பிளீஸ் ப்ராமிஸ். ப்ராமிஸ் தான் தரேன். வா. என்ன, எங்க கிளம்பிட்டேன்? ரகசியம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. தில்லை மரம், தில்லை தருண் வந்திருக்கு. அது ஸ்தல விருட்சமாச்சே? ஸ்தல விருட்சம் அந்த கோயில் இல்ல பாருங்க. கோயில் இல்ல. ஆமா, என் குருநாதர் சொன்ன மாதிரி அது பட்டு போயிடுத்து. ரொம்ப நாள் ஆயிடுத்து. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். பிச்சை ஒர்க்கில் தான் இருக்கு. அங்க எப்படி போறது? ஆட்டோல தான் போடும். நீ வாங்க, நான் சொல்றேன். சார், என் பொண்ணுக்கு மருந்து கிடைச்சிருச்சு சார். சரி, ஆட்டோ எங்க பாக்கிறீங்க? அங்கேதான் சார், வாங்க. இதை பத்திரமா பாத்துக்கோங்க. சார் அங்க பாருங்க. அதான் சார், இதான் இதானப்பா. ஆமா, ஏன்பா இதான் இந்த தில்லை மரமா? ஆமா சார், தில்லை தரு. ஆமா, ஈஸ்வரா ஈஸ்வரா, இதுக்கு தான் இத்தனை நாள் தேடி அறிஞ்சேன். ஐயோ, அப்போ இதுதான் நம்ம தேடிட்டு இருக்க இந்த ரகசியம்? ஆமா சார. இதுதான் நம்ம மருந்து சேர்க்கணும் அதை பூர்த்தி பண்றதுக்கு. எப்படி எப்படி இந்த மருந்து சேர்க்கறது சார்? இதோட இலைய பறிச்சு வந்து மருந்துல போட்டார் சார். இலை? அப்புறம் என்ன? அங்கிள் நான் பறிக்கட்டுமா? பாத்து சார், அந்த பால் மேலப்பட்டதுன்னு கொப்பல் கொப்பமா வரும். பரவாயில்ல பரவாயில்ல. இந்த மாதிரி எவ்வளவு பறிக்கணும்?
இவ்வளவு எடுத்து வந்தார் ஆனா 15 தான் போட்டார் எவ்வளவு 15 சார் அப்ப இது போதும் நினைக்கிறேன் நான் போதும் அப்படி அப்படி பா பால் கொஞ்சம் படிச்சுல கண்ணுல அதான் கொஞ்சம் எரியுது அவ்வளவுதான் ஆர்த்தி நினைவு வந்துச்சு அவளை பார்க்கணும் போல இருப்பா முதல்ல மருந்தெல்லாம் செஞ்சு முடிச்சப்புறம் மெட்ராஸ் போயிடணும் அங்கிள் உங்க கண்ணு ரெட்டா இருக்கு அது ஒண்ணுமா பாத்துக்கலாம்ப்பா ஐயா நீங்க வண்டி எடுத்து மருந்து லேப்டாப் பென் டிரைவ் அந்த டிரஸ் இந்த இலைய இதுல கலக்கணும் இல்லையா இந்த பாட்டு எடுத்துக்கோ சார் இத வச்சு என்ன பண்ணும் எனக்கு தெரியும் முகிலன் செய்யும் போது நான் பார்த்தேன் இல்ல இல்ல மரத்த இல்லையானு கேட்டேன் ரொம்ப விஷமாச்சா சர கேட்டீங்களா கொண்டு வந்திருக்கேன் வெரி குட் நல்ல சமயத்துலதான் நீ வந்திருக்க நீ இரு இரு சோமு அந்த பாட்டு எடு சொன்னதெல்லாம் போட்டேன் எல்லாம் உருகிடுச்சு அப்புறம் என்ன பண்ணோம் தில்லை மரத்து இலையில ஒரு 15 இலைய போட்டாரு நல்லா தெரியுமா நேரம் மருந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நேரம் சென்னைக்கு தான் போவாங்க என்ன அப்படி பாக்குற நான் சுயநலவாதிதான் குமரகுரு நீங்க என்ன பண்றீங்க நானும் இந்த நாடகத்துல
அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். அதெல்லாம் செஞ்சுட்டீங்க போல இருக்கு, கொடுங்க பாக்கலாம். மிஸ்டர் குமரகுரு இது இது எப்படி உங்ககிட்ட இருக்கிற அதே மருந்து தான் இது? அது எப்படி உங்ககிட்ட? தமிழ் வாத்தியார் தமிழ் நம்பி இறந்தார் இல்லையா, அப்பத்திலிருந்து என்கிட்ட இருக்கு. மிஸ்டர் குமரகுரு, இந்த கொலைகளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க தமிழ் வாத்தியார் வீட்டுல இருந்து எடுத்தீங்க நாடிச்சோடி, அது எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் உங்களை ஃபாலோ பண்றேன். அது எதுக்கு உங்களுக்கு? இந்த போதை மருந்து எப்படி செய்யறதுன்னு அதுல தானே சொல்லிட்டு. போதை மருந்து பா இப்படி வந்திருக்க, நீல கலர்ல வந்திருக்க. சித்த மருத்துவம் நீல கலரா? புதுசா இருக்கு. இன்னும் நல்ல புது வருஷம் தான். என்ன காஷம் இந்த கலர்ல தான் இருந்ததா? ஆமா, நெகிழ் சொன்ன போதும் இதே கலர் தான் வந்தது. நான் பார்த்தேன் சார். You are sure about it இல்லையா? இதுதான் அப்ப இதான் என் பொண்ணுக்கு மருந்து கிடைச்சிச்சே. அப்பா ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி உங்களுக்கு. நானு என்ன சார் எப்படி நன்றி சொல்றதே தெரியல. நான் ஜெயிச்சிட்டேன், என் பொண்ணு மருந்து கிடைச்சிச்சு. உங்க குருநாத மகிமையே மகிமை. ஈஸ்வரா ஈஸ்வரா. ஆமா மிஸ்டர் குமரகுரு, தமிழ் வாதியார் கொலை செஞ்சது தட்சிணாமூர்த்தின்னு அவருடைய ஸ்டூடெண்ட் தான். முதல்ல அவன் மாட்டல, நான் இந்த கேஸ் வகையில டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அவனை மறுபடியும் கூப்பிட்டு விசாரிச்சேன். விசாரிச்சதுல தமிழ் வாதியார் கொலை செஞ்சதை அவன் ஒத்துக்கிட்டான். இந்த ட்ரக் அவங்ககிட்ட என்ன சீஸ் பண்ணும். இந்த போதை மருந்து செய்யற செயல்முறை தமிழ் வாதியார்ட்ட இருக்கிற நாடிச்சோடியில இருக்கிறதாகவும் அதை பார்த்துதான் அவர் இந்த மருந்து செஞ்சு வச்சிருந்ததாகவும் அவன் சொன்னான். ஒரிஜினலா வாதியார் இத தலைவலிக்கு மருந்தா வீட்டுல செஞ்சு வச்சிருந்திருக்காரு. ஒரு நாள் தட்சிணாமூர்த்தி அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ இது என்னது கலர் நல்லா இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டு போயிருந்திருக்காரு. தலையில தடவுறத விட்டு ஆவியா பிடிச்சா எஃபெக்ட் நல்லா இருக்குமேனு ஆவியா பிடிச்சிருக்கான். அதுல அவனுக்கு பயங்கரமா போதை ஏறி இருக்கு. என்ன ஏதுன்னு தெரியாம அவன் தமிழ் வாத்தியார் வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கான். அப்பதான் தமிழ் வாத்தியாருக்கே தெரியும் இந்த மருந்த ஆவியா பிடிச்சா போதை ஏறும். இதை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு தட்சிணாமூர்த்தி வாத்தியாருக்கு ஆசை காமிச்சிருக்கான். ஆனா வாத்தியார் அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த வாக்குவாதத்துல தட்சிணாமூர்த்தி தமிழ் வாத்தியார் தலையில அடிச்சிருக்கான். அவரும் உடனே விழுந்து செத்துட்டாரு. அப்பதான் நீங்க அங்க வந்திருக்கீங்க. உங்களை பார்த்து பயந்து தட்சிணாமூர்த்தி அங்கிருந்து ஓடி போயிட்டான். நீங்க அங்கிருந்து நாடிச்சூடி கட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க. மிச்சம் இருந்த ஓலைச்சூடையெல்லாம் என்கிட்ட வந்தப்போ நான் அதை செக் பண்ணி பார்த்தேன். அதுல இந்த மருந்துக்குள்ள செயல்முறை இல்ல. அப்போ உங்ககிட்ட உள்ள ஓலைச்சுவடியில தான் அந்த மருந்துக்குள்ள செயல்முறை இருக்கணும். அந்த ஓலைச்சுவடிகளை எங்கிட்ட கொடுத்துறீங்களா? கொடுக்க முடியாது மிஸ்டர் ஆரியபாதம், அதை கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்ஃபேக்ட் என் வக்கீல் இல்லாம நீங்க இங்க வந்து என்கிட்ட பேசுறதே தப்பு. மிஸ்டர் குமரகுரு, அசிஸ்டன்ட் கமிஷனரா நான் வந்து கேட்டா அது தப்பு. ஆனா ஆசா பாசம் உள்ள ஆரியபாதமா வந்து கேட்டா அது தப்பு இல்லையே. தட்சிணாமூர்த்தி காட்டின ஆசைக்கு வேணும்னா வாத்தியார் மயங்காம இருக்கலாம். ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இதை பத்தி விசாரிச்சு இதுக்கு 20,000 ரூபாய் மதிப்பு சொன்னாங்க. அப்போ அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயாவது மதிப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது இது செய்கிற செயல்முறை இருந்தா அந்த நாடு ஓலைச்சுவடையெல்லாம் என்கிட்ட கொடுத்துறீங்களா? தப்பு பண்றீங்க. அந்த மருந்து வேற, இந்த மருந்து வேற, அந்த சங்கரன் வேற எதையாவது பார்த்து செஞ்சிருப்பான். ஏன்னா 12வது ஓலையில இருக்கிற ரகசியத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் இது நீல நிறமா மாறுச்சு. அதுக்கு முன்னால வெள்ளையா ரவரவியா இருந்துச்சுங்க. 12வது ஓலை பத்தி ஏன் பேசுற? எந்த 12வது ஓலை? இதுவா? இது டூப்ளிகேட்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அதான் உங்களை தேடி வந்தேன். சோமோட ஓலைச்சோடி ஆகாஷோட பாட்டுக்கிட்ட இருக்குன்னு எனக்கு முதல்ல தெரியும். எங்க ஆளுங்க அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு அந்த 12வது ஓலைச்சோடி தேவைப்படும். உங்ககிட்ட இருக்கிற அந்த 11 ஓலைச்சோடி தான் நீங்க கஸ்டடியில இருந்த வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எப்படியாவது வாங்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு. ஆனா இப்ப நீங்க ஜாமீன்ல வெளியில வந்துட்டீங்க. உங்ககிட்ட பேரம்பேசி வாங்கலான்னு தான்
அந்த பன்னெண்டாவது ஓலைச்சுவடி அவங்க கிட்ட கேட்டுவாங்க. ஆனா ஆகாஷோட பாட்டி டூப்ளிகேட் கொடுத்தேன் ஏமாத்துட்டேன். அவங்கள நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இப்ப எனக்கு வேற வழி தெரியல. மரியாதையா அந்த 11 ஓலைச்சுவடி என்கிட்ட கொடுத்துறீங்களா இல்லன்னா? சுற்றாதீங்கய்யா, சத்தியமா சொல்றயா, 12வது ஓலையில சொல்லி இருக்கிற மாதிரி தில்லை மரத்தோட இலைகளை போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மருந்து நீல நிறமா மாறிச்சு. உங்க கையில இருக்க மருந்து வேற, இது இது வேற, வேணா பாருங்க, அது தெளிவா இருக்கு, இது பாருங்க நொர நொரையா இருக்கு. அத நான் பாத்துக்கிறேன். அந்த மருந்தை எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இத சாப்பிட்டா கற்பூர வாசனையோட புளிப்பா இருக்கும். உங்க கையில இருக்கிற பாட்டில எடுத்து வரீங்களா? கொண்டு வாங்க, போ வாங்க. இங்க வைங்க. இத தொடங்க. சாப்பிடு. ஐயா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கற்பூர வாசனையோட புளிப்பா இருக்குங்க. அத தொடங்க. கற்பூர வாசனை இருக்கு, ஆனா இனிப்பா இருக்கு. அதான் சொன்னுங்களே, இது வேற அது வேற. மிஸ்டர் குமரகுரு, மரியாதையா அந்த ஓலைச்சுவடி எல்லாம் எங்கிட்ட கொடுத்துறீங்களா? அது எங்கிட்ட இல்ல. போய் சொல்லுங்க, நான் பாரின் போறதுக்கு எல்லா ஏற்பாட்டோட தான் வந்திருக்கேன். அந்த ஓலைச்சுவடிக்கு அதான் வெயிட்டிங். இங்க இல்ல. சரி, பேக்கப்புக்கு ஸ்கேன் பண்ணி ஒரு காப்பி வச்சிருப்பீங்கல்ல, அதை கொடுங்க. அது தொலைஞ்சு போச்சு. மிஸ்டர் குமரகுரு, என் பொறுமையை சோதிக்காதீங்க, மரியாதையை கொடுங்க. ஆடியபாதம், நாங்க விஜிலன்ஸ்ல இருந்து வரோம். ரொம்ப நாளா உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. சரண்டர் ஆயிடுங்க. யுவர் அண்டர் அரெஸ்ட். இல்லங்க, ஆடியபாதம் இல்லங்க, ஓட முயற்சி பண்ணாதீங்க. இல்லங்க, என்ன கீழே போட்டுருங்க. வாங்க. ஆடியபாதம் வேண்டாம், விட்டுருங்க, சரண்டர் ஆயிடுங்க. நில்லுங்க ஆடியபாதம், தப்பு மேல தப்பு பண்றீங்க. வேண்டாம் நில்லுங்க ஆடியபாதம். கொஞ்சம் வருத்தமா இருக்காரி. இல்ல இல்ல, நமக்கு இதுக்கு அந்த சம்பந்தம் இல்ல. அவங்க எங்க தான் இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, டோன்ட் பாதர். ஓகே, தேங்க்ஸ், தேங்க் யூ. சாரி மிஸ்டர் குமரகுரு, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க உங்க கடமையை செய்ய. ஆடியபாதம் உங்க கேஸ சரியா ஹேண்டில் பண்ணணும். முதல்ல இருந்தே அவர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. சரியான ப்ரூஃப் கிடைக்காதால ஆக்ஷன் எடுக்க முடியல. ஆனா அவரை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம். எக்ஸ்கியூஸ் மீ, வந்துடுறேன். அப்புறம் அந்த மருந்து ஓலைச்சுவடி எல்லாத்தையும் சரியா ரெஸ்ட் எடுத்துவீங்க. மருந்து விஷமாயிருச்சு, எக்காரணத்துக்கு அவர் பொண்ணு கொடுக்க வேணாம் சொல்லு. ஐயா எனக்கு ஆரத்தி உயிரோட தேவைடா. ஐயா இந்த மாதிரி மருந்து செஞ்சதுல தப்பு நடந்துச்சு இல்ல, மருந்து பூர்த்தியா செஞ்ச பிறகு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஐயா நான் சுயநலவாதி தான். மிஸ்டர் குமரகுரு, இதை எல்லாத்தையும் விசாரணைக்காக எடுத்துருக்கோம். சரி எடுத்துக்கோங்க. உங்க லேப்டாப்பையும் சேர்த்து. எப்ப கிடைக்கும் உங்களுக்கு தெரியாதா? ஒரு மாசம் ஆகலாம், ஏன் ஒரு வருஷம் கூட ஆகலாம். பேக்கப் இல்ல, ஆபீஸ்ல இருக்கு. சாரதி அருகில் வைத்தோம். இப்போது கண்ணீர் பிரவசித்து கண்டிருவார்.
மருந்து பண்ண வச்சிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. சரி வர ஒரு நிமிஷம் சும்மா அப்படியே என்னுடைய பர்ஸ் கொண்டு வா. காசுல வேணும் சரக்கு போட்டிருக்கேன், பில்லு போட்டு அனுப்புறேன், காசு கொடுத்து அனுப்பு வர. அங்கிள் வாங்க போலாம். ஐயா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அப்போ கிளம்பிட்டீல? இப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, நான் இப்ப போய் ஆகணுங்க. ஆனா என் சுயநலத்துக்காக நான் உங்களை பயன்படுத்திக்கிட்டேன்னு சின்ன உறுத்தல் எனக்குள்ள இருக்குதுங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாருங்க என் பொண்ணு நான் காப்பாத்தி ஆகணும். நான் இந்த மருந்து அவளுக்கு கொடுத்து அவளுக்கு குணமாகுதுன்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் நீங்க வந்துடுறேங்க. அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி வியாதிக்கு மருந்து தேடுறது நான் என்ன முயற்சி செய்யணுமோ அதை நான் செய்யுங்க. சரி போயிட்டு வாங்க. ஐயோ கமாச்சி கமாச்சி என்னமாச்சி கமாச்சி பார்த்து மெதுவா போ. அம்மா என்ன அம்மா இந்த மாதிரி பொண்ணுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதனால்தான் நான் போயாகணுமா. இந்த மருந்து அவளுக்கு கொடுத்துட்டு உடனே நான் போறதுக்கு முன்னாடி விஷத்த குடுங்கோல. டாக்டர் அந்த ஒலைச்சொடி தரேன்னு சொன்னதே அந்த மருந்து செஞ்சுட்டீங்க வேணாயா? விஷம் என்ன சொல்ற மூகிலா? விஷம் குடுக்காதீங்க, இது விஷம் உனக்கு எப்படி தெரியும்?
ஐயோ அந்த மருந்த சாப்பிட்டுட்டு தான் அந்த ஏசி ஆடிய பார்த்து அங்க செத்து போயிட்டாரு. ஐயா உங்ககிட்ட சொல்ல தெரிஞ்ச நடத்தி வச்சாரு. இது முன்னாடியே தெரியுமா? முடியாது. இவனு நம்பாதீங்க, இவன் ஏதோ மறைக்கிறான். அது குடுத்துருங்க. முடியாது. ஏன் அபி, நீ இதுல தலையிடாத. மரியாதையா கூடு. அது என்னோட ஓலைச்சோடி. உன்னோடதா? இது உன்னோட ஓலைச்சோடி இல்ல, உன்னோடது மட்டும் இல்ல. என்ன சொல்ற நீ? சோமு, நீ நாடி தேசியத்தை பத்தி என்ன நினைச்சிருக்க? அது ஒரு தனி மனிதனோட லைஃப் ஹிஸ்டரி மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி இந்த உலகத்தை பத்தின நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் அதுல ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அதை படிக்க தெரியணும். அப்படி படிக்க தெரிஞ்சா எதிர்காலத்துல நடக்க போற நிறைய சோசியல் சேஞ்சஸ், பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், பெரிய பெரிய அழிவுகள் இத பத்தி எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு எங்க அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு. என்ன கதை எடுக்கிற? முதல்ல நாடினா ஒரு தனி மனுஷனோட ஜோசியம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ள மருந்து சொல்லிருக்கு அப்படின்னாங்க. இப்ப நீ என்ன எதிர்காலத்துல நடக்க போற எல்லாமே அதுக்குள்ள இருக்குன்னு சொல்ற? ஐ மீன், அத நம்பர் தான் இல்ல, அத நம்பி செஞ்ச மருந்து கூட இப்ப விஷமாயிடுச்சு. அந்த மருந்துங்க அங்கு அந்த போட்டிலிங்க என்னங்க? உங்க தங்கச்சி அதை உள்ள எடுத்துட்டு போய் கதவு சாத்திட்டேன். தமிழ்ச்சி என்ன மாதிரி பண்ணிட்டேன் வழி இருக்கா? வேற வழி இல்லையே. கமாட்சி, ஐயோ கமாட்சி, ஐயோ சாப்பாடு அங்கு இத வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல் எங்க இருக்காங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. டாக்டர் பிளீஸ், அந்த ஓலைச்சுடி கொடுக்கறேளா. அந்த என்னது இது? அத்த சாக்கு எடுக்கறா, விஷம் சாப்பிட்டுருக்க, தூக்கிட்டு போயிருக்க, இப்ப போய் அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற நீ? டாக்டர்ஸ் எல்லாம் ஏற்கனவே கைவிட்டுட்டா, பிளட் கேன்சர்ல செத்தா என்ன, விஷம் சாப்பிட்டு செத்தா என்ன? உங்களுக்கு கொஞ்சம் கூட இவருக்குமே கிடையாது. சாரி, எப்படி உங்களால இப்ப போய்? அதான் சாரி சொல்லிட்டல, தப்பான நேரத்துல கேட்டேன், சாரி. டாக்டர், நான் அப்புறமா வந்து பேசுகிறேன். ப்ளீஸ் உட்காருங்க. சரி, நிஜமாவே விஷம் தான் சாப்பிட்டாங்களா? என்ன கேக்குற? எல்லாம் நார்மலா தான் இருக்கு, விஷம் சாப்பிட்டதுக்கான அறிகுறியே இல்ல. ஸ்டமக் வாஷ் கூட நாங்க இன்னும் பண்ணல, சொல்ல போனா பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காமாட்சி, என்ன Yeah.
விஷம் சாப்பிட்டும் நான் இன்னும் செத்து போலையா? ஆஸ்பத்திரியில சேர்த்து என்ன புழைக்க வச்சுட்டேனே. ஒண்ணும் இல்லம்மா, நாங்க ஒண்ணுமே பண்ணல. எல்லாம் அந்த கூத்தனோட அருளால உனக்கு ஒண்ணுமே ஆகலம்மா. வா மெதுவா வா. சிஸ்டர், இவங்களை கூட்டிட்டு போய் அங்க படுக்க வைங்க, நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. போங்க, கூட்டிட்டு போங்க. ஆத்துக்கு போய் செத்து போறேன் சார். ரிப்போர்ட். ஓ மை காட், என்னாச்சு டாக்டர்? இவங்க சாப்பிட்ட மருந்தோட ரிசல்ட் வந்திருக்கு. ஹைலி டாக்ஸிக். பாதரசத்தோட லெவல் பர்மிட்டட் லெவலோட 300 மடங்கு இருக்கு. அப்ப இவங்களுக்கு ஒன்னும் ஆகலையே சிஸ்டர். இவங்க அப்சர்வேஷன் வைக்கணும், உடனே உள்ள கூட்டிட்டு போங்க. இல்ல சரிங்க சார், என்ன விட்டுருங்க, ஆத்துக்கு போய் செத்து போறேன், என்ன விடுங்க. ஏன் டாக்டர், நீங்க தானே சொன்னீங்க ரத்த புத்து நோயில செத்து போயிடுவா, ஆத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு. இப்ப என்ன இங்க வச்சு என்ன பண்ண போறேள்? நான் செத்து போறத பாக்க போறேளா? நீ வேற ஆத்துக்கு போலாம். மேடம் மேடம் நில்லுங்க, மேடம் மேடம் சொன்ன கேளுங்க. மேடம் 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 ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் டாக்டர் சொல்றதை கேளுங்க. மேடம் இங்க பாருங்க, மேடம் மேடம் சொன்ன கேளுங்க. மேடம் ரெண்டு மூணு டெஸ்ட் இருக்கு, அதை எடுத்துட்டு போயிடலாம். வாங்க அம்மாச்சி. வாமா. என்ன இவாளுக்கு தான் வேற வேலை இல்ல, சாக போறவளுக்கு எதுக்கு நான் டெஸ்ட்? எஸ் நான் விஷ்ணு பேசுறேன். என்ன விஷ்ணு? கிளம்பி வரேன். மருந்து கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க, இன்னும் வரல, என்னாச்சு? அது வந்து அந்த மருந்து செஞ்சது சரியா வரல. அதான் எனக்கு தெரியும். ஏசி ஆடிய பாதம் அந்த மருந்து சாப்பிட்டு இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். தெரிஞ்சுகிட்டே போன் பண்றீங்களா? இத பாருங்க, மருந்து நினைச்சு எதையோ தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. இது பாருங்க விஷ்ணு, என் பொண்ணுக்காக நான் என்ன வண்ணா செய்வேன்? ஏசி ஆடிய பாதத்துக்கு பதிலா அத துளசி சாப்பிட்டு இருந்தா? Will you shut up? இத பாருங்க, you are not qualified to do any research in medicine, understand? எனக்கு எல்லாம் தெரியும். ஹலோ ஹலோ. போலாமா விஷ்ணு? எங்க? சிதம்பரத்துக்கு. எதுக்கு? போய் அப்பாவை கூட்டிட்டு வரணும். என்ன ஆச்சரியம், இட்ஸ் அ மிராக்கிள். என்னாச்சு? ஆமா, அவங்களுக்கு இருந்த பிளட் கேன்சர் எங்க போச்சுன்னு சந்தேகமா இருக்கு. ஏன் என்ன? ஆமா, அக்யூட் லுக்கேமியா எங்க போச்சுன்னே தெரியல. நான் தான் ட்ரீட் பண்ண, ஆனா ட்ரேஸே காணோம். என்ன சொல்ற? ஆமா, பிளட் கவுண்ட் எல்லாமே நார்மலா இருக்கு. ஆர்பிசி நார்மலா இருக்கு, டபிள்யூபிசி நார்மலா இருக்கு. கமாட்சி போன் மாரோ டெஸ்ட் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டாரே. நீ வா ஆத்துக்கு போலாம். முகிலா முகிலா, காணாம் எங்க வச்சீங்க? எங்க வைப்பேன், ஜிப்பா பாக்கெட்ல தான் வச்சேன். ஒருவேளை போலீஸ்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்களா என்ன? இல்ல இல்ல, அவங்க லேப்டாப் தான் எடுத்துட்டு போனாங்க, நல்லா தெரியும். போ, அந்த பென் டிரைவ் எங்க இருக்கு தேடி பார். போ. அப்பா
இங்க இருந்து என்ன பண்ற? உனக்காக மருந்து தேடிட்டு இருக்கமா? வேண்டாப்பா, நாம திரும்பி போயிடலாம். இல்லமா, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். எப்படிப்பா? அத விஷமாயிடுச்சு. அத விஷமாயிடுச்சு. அது அது புரிசி இல்ல ரகசியம் என்னன்னு தெரியுமே? தில்ல மரத்தியால நீ சொன்ன மாதிரி 15 வரட்டி சூட்ல பகல்ல அந்த ரகசியத்தை சேர்த்து மருந்த காய்ச்சினோம். முகிலன் ஓலையில இருந்து நீ சொன்னதா சொன்னா அதே மாதிரிதான் செஞ்சோம். நீல நிறமா மாறிச்சு. ஆனா மருந்து செய்யறேன் மருந்து செய்யறேன்னு சொல்லிட்டு விஷத்தை தான் செஞ்சிருக்க. இல்ல அது விஷம் இல்ல தம்பி, அதே மருந்து சாப்பிட்டுட்டு இங்க காமாட்சி ஒருத்தங்களுக்கு ரத்த புத்து நோயே குணமாயிடுச்சான். அப்படியா? அந்த மருந்து நான் கொஞ்சம் பாக்கலாமா? அது வந்து இந்த ஆடிய பாதம் இறந்த பிறகு போலீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓ, எது எப்படியோ கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, அவங்க பாத்துக்கிட்டோம். லுக் விஷ்ணு, என் பொண்ணு குணமான நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. அவ என் ஒய்ஃப், எக்ஸ் ஒய்ஃப். அது சட்டத்துக்கு. துளசி மேல எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு வேண்டாம். என் பொண்ணு குணமாகணும், நான் குணப்படுத்திக்கிறேன். அது பத்தாது. துளசி எழுந்ததெல்லாம் மறுபடியும் அவளை கிடைக்கணும், அதை நான் பார்க்கணும். ஏன்பா? எதுக்கு பார்க்கணும்? இந்த மாதிரி எல்லாம் மெடிசன் செஞ்சு ரிசர்ச் பண்றதுக்கு நீங்க என்ன டாக்டரா? இல்ல என்னையும் துளசி மாதிரி யாரையும் குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்? துளசியோட அப்பா. அபி, வரேன். அபி, என்னத்த வசிக்கிறது? நீ என்னத்த சொல்ற? ஏண்டி பசிக்கிறதுங்கிற அத்தன் சொன்னா என்னடி அர்த்தம்? அவர் எதுக்கடி கூப்பிடுற? பசிக்கிறது சாப்பிட பசியோட. கமச்சி, பசிக்கிறதாடி? என்ன ஒருத்தருக்கு பசிக்கிறது ஆச்சரியமா? நீ இப்படி கேட்டு 20 வருஷம் ஆச்சுடி. அப்படிதானே? ஓ, அத்தைக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா சீக்கிரம். சாரி, நீ அது சாரி. பால் பட்டை எல்லாம் குப்பளம் குப்பளமா ஆயிடுச்சா? இரிட்டேட் பண்ணுது. குடிச்சா சரியாடா? ஜஸ்ட் ஹேவ் அ பாத். அங்கிள், என்னாச்சு? என் டவுல் இங்க வச்சிருந்த பாத்தியனே அங்கிள், அது என்னப்பா பாத்தியா? உங்க கண்ணுக்கு என்னாச்சு? ஒண்ணுல அன்னைக்கு அந்த செடியில இருந்து பால் கண்ணுல படிச்சு இல்லையா, அது கொஞ்சம் எரியுது. வாஷ் பண்ண சரியாயிடும். இல்ல, ரொம்ப தடுமாறுங்க. கொஞ்சம் மங்கலா தெரியுதுப்பா, அவ்வளவுதான். படைக்கு மேனேஜ். இல்ல, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லனே, இந்த மருந்தெல்லாம் கிடைக்கட்டும், அப்புறம் நான் போய் மெட்ராஸ்ல செக்அப் பண்ணிக்கிறேன். இல்ல அங்கிள், பிளீஸ் வாங்க. சோமே, எனக்கு ஒண்ணு இல்லப்பா. நீ சாரி, நான் ரொம்ப ஃபஸ்ட் பண்ற. நீ வெளியே போய் பேசுங்க. சாரி.
ஹலோ சுமு உனக்கு என்ன வேணும் எனக்கு வேற என்ன வேணும் அந்த ஓலைச்சுவடி தான் வேணும் இது பாரு இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் ஹாஸ்பிட்டலா ஏன் என்னாச்சு டாக்டர் அந்த இருக்கு கண்ணு தெரியல டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப போய் ஓலைச்சுவடிக்காக போன் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சுமு நான் சொல்றது கேளு பிளீஸ் பிலீவ் மீ லுகேமியாவுக்கும் எய்ட்ஸுக்கும் ஒரே மருந்து தான் நான் நினைக்கிறேன் எப்படி சொல்ற எப்படியே சொல்ற ஐ டோன்ட் நோ யூ டோன்ட் நோ வேணா விட்டுரு இந்த விஷயத்துக்காக மறுபடி போன் பண்ணாங்க ஓகே பாய் சுமு ஒரு நிமிஷம் அவரை பாத்துக்கோங்க இதோ வந்துடுறேன் இன்னொரு பேஷண்ட் அட்டென்மெண்ட் வந்துடுறேன் சிஸ்டர் அவருக்கு பார்வை போயிடுச்சு நிரந்தரமாவும் இருக்கலாம் என்ன சொல்றீங்க டாக்டர் அவருக்கு சென்ட்ரல் ரெட்டினல் நர்வ் ரெண்டு கண்ணையும் பிளாக் ஆயிடுச்சு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் நீங்க சென்னையில போய் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ எடுத்துட்டு வந்துருவோம் அப்படியே அதை கேட்டு வாங்க நினைக்கிறேன் பாரு எழுந்து நடமாட கூட ஆரம்பிச்சுட்டு அப்படியா அதுக்கு இப்ப என்ன என்ன இது ஏன் இப்படி பண்றேன் அவ உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கா அவ செத்தா என்ன உயிரோட இருந்தா எனக்கு என்ன இந்த பாருங்க அவ உங்ககிட்ட பாசமா பேச பேச ஏதோ பிடிக்காத மாதிரி தட்டி விட்டுனே இருக்கே ஏன் இப்படி பண்றேன் ஏதோ பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அதான் ஏன் பிடிக்கல இவ உங்களுக்கு அப்படி என்ன பண்ணா அத்த நீயாவது சொன்ன அப்ப நான் சொல்றேன் இவாளாலதான் என் குடும்பமே பிரிஞ்சது என்ன சொல்றேன் நான் என்னப்பா பண்ண நீங்க என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கும் என் அப்பாவுக்கும் என்ன உறவு ஒண்ணு இல்லையே போய் சொல்றேன் நீக்கு மூணு வயசா இருக்கும் போது
என் அப்பாவும் அம்மாவும் இங்க வந்தப்போ அப்பா மட்டும் தனியா இங்க உங்களை வந்து பார்த்தாரா இல்லையா? ஆமா பார்த்தார். எதுக்கு வந்த? நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சுதான் வந்த இல்ல? இல்லப்பா, நீக்கு உடம்புக்கு முடியலன்னு பரிதாபப்பட்டுதான் பாக்க வந்த. ஆஹா, அவர் அமெரிக்காவுக்கு திரும்ப போன பிறகு நீங்க ஒரு லெட்டர் போட்டீங்க. ஆமா போட்டேன். அந்த லெட்டர்ல என்ன எழுதுன? அது என்ன எழுதுன தெரியுமா? இந்த ஜென்மத்துல முடியாம போச்சு, ஆனா அடுத்த ஜென்மத்துல நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும்னு எழுதிருந்தா. அதுல என்ன தப்பு இருக்கு? என் அப்பா கல்யாணம் ஆகி நான் பிறந்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் எழுதுறது தப்பு கிடையாதா? சின்ன வயசுல ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதுக்கு இப்ப போய் கோவிச்சுக்கிறேன். அந்த ஒரு லெட்டர்னால என் ஃபேமிலிக்கு என்னாச்சு தெரியுமா? செதறி போச்சு. அந்த லெட்டர் என் அம்மா கைக்கு கிடைச்சிருந்தோம், உங்களுக்கும் என் அப்பாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டு அப்பாவோட சண்டை போட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு யூரோப்புக்கு போயிட்டான். வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு. என் அம்மா விட்டு போன சொல்லத்துல அப்பா நிறைய குடிக்க ஆரம்பிச்சார். ஒரு நாள் போதையில கார ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி கொம்ப ஸ்டேஜ் வரைக்கும் போய் மீண்டு வந்தார். ஆனா பிளட் டிரான்ஸ்மிஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இவன் போட்ட லெட்டர் ஆகாஷ் எட்டு வயசுல இருந்த அம்மா நம்ம பழுத. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம். நீ சொன்னதெல்லாம் நிஜமாடா? இத்தனை நாளா ஏன்டா என்கிட்ட சொல்லல? போட்டு நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்த பாட்டி அது கெடுக்க நான் விரும்பல. அவன் என் புள்ளடா பாட்டி. எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்தி விட்டேடா. பச்சையும் கூட செம்மையும் சேர்ந்த சரக்கு அப்படின்னா ரெண்டு பொருள் போடணும்ல முகிலா? இதுதான் நானும் சொன்னேன். ஆனா செம்மைனா நல்லா, அதனால கொளுத்து இலையா பறிச்சுட்டு வா. அது ஒரு சரக்கு தானே ஐயா தாமா சொன்னாரு. செத்துதான் மாண்ட பச்சையும் கூட செம்மையும் சேர்ந்த சரக்கதும் தானே. பத்துடன் ஐந்தெரு கொண்டுதான் பகலவன் ஒளியினில் ஆக்கிட நீளம், அத்துடன் ஐந்தினில் சந்திர புடமிட, அடுத்தது இட்டதால் ஆனது ககனம். அடுத்தது இட்டதால்னா இன்னொரு பொருள் போடணும் தானே அர்த்தம். சந்திர புடமிட ஆனது ககனம். ககனம்னா கோல்ட் கலர்ல வரும்னு நீதானே முகிலா சொன்ன? என்ன சொல்ற பிரபு? எப்படி? சரி விடு. சரி சரி வை முகிலா. பாண்டிச்சேரி லாக்கர்ல வச்சிருந்த ஓலைகள்லாம் போலீஸ் வந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா?
எல்லா இமேஜை ஸ்கேன் பண்ணி பென் டிரைவ்ல வச்சிருந்தேன். அது எங்கன்னு தெரியல. யார் எடுத்தாங்களோ? ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னா மருந்த முதல்ல செஞ்சாகணும். அது எப்படிங்க முடியும்? செய்முறை ரொம்ப பெருசாச்சே, யாருக்கு ஞாபகம் இருக்கு? சோமு கிட்ட ஒரு காப்பி கொடுத்தமே, அதை போய் எடுத்துட்டு வந்துருவோம். அப்படியே அதை கேட்டு வாங்கினாலும் கவசம் இல்லாம செய்யறதுக்கு ஒரு வாரம் ஆகுங்க. எனக்கு தெரியாது முகிலா, எனக்கு உடனே மருந்து வேணும். அப்படின்னா உங்ககிட்ட கொடுத்த பாருங்க மருந்து, அதுல பாதி கேட்டு வாங்க வேண்டியதுதான். படிக்க போகும்போது அந்த மரத்தோட பால் என் கண்ணுல பட்டுடுச்சு, அதான் கொஞ்சம் மங்கலா தெரியுது. சரியாயிடும். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்ககிட்ட நான் மருந்து கொடுத்தேன்ல, அதுல கொஞ்சம் எனக்கு வேணும். அதுதான் விஷம் சொன்னாங்களே, அது எதுக்கு உங்களுக்கு? நீங்க கூட தயார் பண்ணீங்க நம்ம ஆகாஷ் சொன்னாரு, அது அதே மாதிரி நீல கலர்ல வந்துச்சாமே. இது அத போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க டாக்டர். என்கிட்ட இருந்து ஓலைச்சுவடி எல்லாம் கூட சீஸ் பண்ணிட்டாங்க. நான் எல்லா டாக்குமெண்டையும் ஸ்கேன் பண்ணி ஒரு பென் டிரைவ்ல போட்டு வச்சிருந்தேன், அதையும் எங்கேயோ தொலைச்சிட்டேன். எங்கன்னு தெரியல. சோமு கேட்டப்பவே நான் இன்னொரு காப்பி போட்டு வச்சிருக்கோம், அத பண்ணாம தப்பு பண்ணிட்டேன். இப்போ உங்ககிட்ட இருக்கிற மருந்துல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். டாக்டர், நான் உங்களுக்கு கொடுத்த மருந்துல பாதி இல்ல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா, இது பாருங்க, இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறீங்க? இதை சாப்பிட்டுதான் ஏசி ஆடி பாதம் செத்து போயிட்டார்ல. இது விஷம், ஆனா மருந்து. ஆமா, அது மருந்துதான். அதை சாப்பிட்டதும் எனக்கு தேவையா இருக்கே. கரெக்ட், பூர்த்தி ஆகல, அவ்வளவுதான். இதுல ரகசியங்கிறது ரெண்டு சரக்கு சேர்ந்தது. நம்ம ஒரு சரக்கு தான் சேர்த்திருக்கோம், இன்னொரு சரக்கு சேர்த்தா தான் எய்ட்ஸ்க்கான மருந்து கிடைக்கும். இன்னொரு சரக்கா? ஆமா டாக்டர், அந்த ஓலையில தான் அதை பத்தி எழுதிருக்கணும். குடுத்தீங்கன்னா எதுக்கு வாயிட்டு ஓடி போட்டுக்கா? ஆமா, நம்ம எல்லாரையும் அடிச்சு வச்சுட்டு இவன் ஓடி போவார். ஆமா டாக்டர். ஆர்த்தி மாதிரியே தான், அதே கண்டிஷன் தான். குணமாகலன்னா அந்த ரகசியம் எனக்கு தெரியணும், அந்த மருந்து எனக்கு வேணும். டாக்டர், இவளுக்காக தான் எல்லா கஷ்டமும் பட்டேன். இவ்வளவு உங்க மக ஆர்த்தி மாதிரியே தான், அதே கண்டிஷன் தான். நீ போய் அந்த ஓலைச்சுவடிய கொண்டாந்து கொடுத்துருப்பா. அங்கிள், நான் சொல்றத கேளு, போ. இங்கே உட்கார்ந்து படிச்சுட்டு போங்க. முகிலா, கார்ல டேஷ்போர்ட்ல என் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து. ஆகாஷ், உங்க பேகும் கார்ல இருக்கு, எடுத்துக்கங்க. ஐ அம் சாரி. இது பைனரி கோடு தானா? ஆமா, எனக்கு நிச்சயமா தெரியும், அது பைனரி கோடு தான். அங்க பக்கத்துல எழுதிருக்கு பாருங்க, வேணும்னா கம்பேர் பண்ணி பாருங்க.
இது பைனரி கோட்லாம் ஒண்ணும் இல்ல, கோயின்சிடென்ஸா இருக்கலாம். அந்த காலத்துல ஏது பைனரி கோடு? தில்லைத்தரும் வந்ததே சக்கலக்க பூம் பூம்னு வந்திருந்தா அதுக்கும் ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிருப்பீங்களா? விதியில் வலையும் வயிறுடன் வந்தே வகுத்தொரு வியாதியும் உற்றா. மாமா நீங்களே எடுத்துக்கிறீங்களா? என்ன மாதிரி? காத்தால இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, மாமழ வளர்ந்துருக்கேன், சாப்பிடுங்க. மகோதரமும் கான் ரொம்ப பெருசா இருக்குது, கொஞ்சம் வெட்டியது. இருங்க வெட்டி தரேன். வடியும் முடிவினில் மாநகல் அகழ்வதே. வெகுருபத்தில் தியானம் மேவி நினை. சமு, என்னது? சாயான்னு ஒரு பொண்ணு உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணல, அவதான் இதை கிட்ட கொடுத்தா. நான் என்னைக்காவது உன்னை பார்த்தேன்னா உங்ககிட்ட சேர்த்துற சொன்னா. இதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நானும் பல தடவை முயற்சி பண்ணேன். நான் சென்னைக்கு வந்திருந்த போது இதை எடுத்துதான் வந்திருந்தேன். உங்ககிட்ட கொடுக்கணும்னு முயற்சி பண்ணேன், ஆனா நீ தான் ஓடிட்டேன். 11,000 இல்லையா? போட்ட சரக்கு 1,100 போட்டிருக்கேன். 1,100 ரெண்டு பூச்சியும் போடணும், நீங்க பாட்டுக்கு 3 பூச்சியும் போட்டிருக்கீங்களே. ஒரு பூஜை தானே நம்ம கூட போட்டேன். பூஜைக்கு ஏதுமா மதிப்பு? கோட்டுக்கு தானே மதிப்பு. கோட்டை மட்டும் பாரு, அதுதான் மதிப்பு. அப்ப 11 ரூபாய் அது எப்படி பூஜைக்கு மதிப்பு இருக்கு? கோட்டோட எல்லாமே போடுதா. செத்தவனுக்கு மதிப்பு இருக்குதா? இருக்குது. எப்படி செத்தவன் என் உறவுக்காரனா இருந்தா தவசம் கொண்டாடுவேன். எனக்கு மதிப்பு, உனக்கு இல்ல. அந்த மாதிரிதான். சரி, இப்ப எவ்வளவு கொடுக்கணும்? 1,100 ரூபாவா? ஆமாமா. இப்ப வானா விளக்கு வச்சாச்சு. என்னாச்சு? தஞ்சாவூர் தான் போறேன். சோமு என்னாச்சு சொல்ற? சோமு, சோமு, வாட்ஸ் ஹேப்பனிங்? ஓ மை காட், அப்போ இது பைனரி கோட் இல்ல. என்னப்பா அங்கிள், இந்த பைனரி கோட் அது இதெல்லாம் விட்டுட்டு மருத்துவ தாண்டத்துல வர பாடல்களோட எழுத்துங்களோட எண்ணிக்கையும் எருதாம் பக்கத்துல வர நம்பர்ஸோட எண்ணிக்கையும் பார்த்தா ஒன்னா வருது. அதுல இந்த 0, 1 இருக்கு இல்லையா, பூஜ்யம் எல்லாம் விட்டுருங்க. ஒண்ணுன்னு வர இடத்துல கரஸ்பாண்டிங்கா வர எழுத்துங்களை சேர்த்து பார்த்தா ஒரு வாக்கியம் வருது. என்ன 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 வாக்கியம் வருது? தில்லையின் குருதியாம் முதல் என்ன கொண்டிடு கொண்டிடு. இன்னும் இத முடிக்கலங்க. தில்லையின் குருதினா? தில்லையின் குருதினா தில்ல மரத்தோட பாலு. நம்ம இந்த மருந்து செய்யும் போது தில்ல இலையில போட்டோம். அதுல பரவாயில்லைங்க, அதான் கொதிக்க வச்சோம்ல, இலையில இருந்து பால் இறங்கி இருக்கும். நம்ம செஞ்சது கரெக்டா? சும்மா பாத்துக்கோ, சும்மா பாத்துக்கோங்க. ரெண்டாவது சரக்க பத்தி கூட அதுல சொல்லிருக்கோம். வேலை படிச்சா போறோம். நலலு ரவி நன் குருதியாம் வினை. வினை வினைன்னு என்ன தெரியலையே? ரெண்டு நல்ல வேணா கெட்ட வேணா ரெண்டு இல்லையா? ரெண்டுன்னு சொல்றது என்பதுல வேணான்னு சொல்லுவாங்க சித்த வைத்தியத்துல. அப்போ இது ரெண்டாவது சரக்குன்னு அர்த்தம். நலலு ரவின்னு ஏதாவது மூலிகை இருக்கா? அப்படி எதுவும் இருக்கிறதா தெரியலையே, ஏதாவது பரிபாஷையா இருக்கும். சோமா, சோமா, இங்க வா. என்னங்க சோமா? மேல நல்லா தெரியுதா பாரு. இருக்கு அங்கு, ஆனா மேகத்துல மறைச்சிருக்கு. மேகம் மெழுகிடுச்சுன்னா விழிச்சு வரும். வரும் வா. இங்க சுடுதல் எல்லாம் போடுறதுக்கு அடுப்பு இங்க தானே இருக்குது. ஆமாங்க. இங்க 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 போட்டது.
சட்டி இருக்குதா பாருங்க, அதை எடுத்து அந்த அடுப்பு மேல வைங்க. இங்க வரண்டி போட்டு வச்சிருப்பாங்களே, நான் பாத்துருக்கேன். அதுல ஒரு அஞ்சு எடுத்து இந்த அடுப்புல அடுக்குங்க. அடுக்கிட்டீங்களா? இன்னொரு சட்டி இருக்க பாருங்க, இன்னொரு அஞ்சு வரட்டி அடுக்கி சட்டி வைங்க. அதையும் கொடுத்து விடுங்க. அடுத்து விடுங்க. வச்சுட்டேங்க. ரெண்டா சரி பாதி, இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் போடுங்க. போட்டீங்களா? இங்க போடுறங்க. அங்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ படிச்சிய, அது நலல் உறவினன் குருதி இல்ல, நல் உறவினன் குருதி. என் பொண்ணுக்கு நான் தானப்பா நல் உறவினன். அப்படின்னா என் ரத்தத்தை இதுல சேர்த்தாதான் இந்த மருந்து பூர்த்தி ஆகும். அது சட்டியில வழிதா பாருங்க. சும்மா என்னப்பா ஏதோ வெடிச்ச மாதிரி தெரியுங்க, என்ன ஆகுதுங்க? அங்கு மருந்து தங்க நிறமா மாறிடுச்சு. அங்கு தயில் போடணும் வாங்க டாக்டர். இல்ல இல்ல இல்ல, ஒன்னு அவசரம் இல்ல, ஒன்னு அவசரம். முக்கியதா? அந்த இடத்த கையில கூட பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் இதாயா பலன்? இதா பலன். திருச்சி வாமா, நின்னுங்க. எங்க போறீங்க? துளசி வாமா. சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க வாங்கப்பா, நான் ரொம்ப ரத்தம் வருது, உடனே தையல் போடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணா. என்ன அங்க அங்க மருந்து கொடு. முடியாது குமரகுரு. என்ன என்ன சார் சொல்லு, வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முட்டாள் தரம். எனக்கு எல்லாம் தெரியும். ஏற்கனவே அந்த நீல கலர் மருந்து சாப்பிட்ட அவங்களுக்கு எதுவும் ஆகல, ஆனா ஆடிய பாத செத்து போயிட்டாரு. இது ஆர்த்தியோட மருந்து. இத துளசி சாப்பிட்டு எதுவும் ஆகாதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? என்ன சொல்றாங்க? கேரண்டி கொடுக்க முடியுமா? இல்லாதபடி சாப்பிடு. ஐயா சாப்பிடு. அப்பா சும்மா துளசி, நீ சாப்பிடுங்களா? புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நல் உறவினன் குருதி,
அப்படின்னா ரிலேட்டிவோட பிளட்னு அர்த்தம். ஆர்த்திக்கு இவரோட பிளட்டை சேர்த்து மருந்து செஞ்சிட்டார். துளசிக்கு இந்த மருந்து செய்யணும்னா அவளோட ரிலேட்டிவ் யாராவது அவங்களோட பிளட்டை இதுல சேர்க்கணும். புரியுதா? ரிலேட்டிவ் பிளட்டா? உன் பிளட் நீ கொடு. நீ அவ ஹஸ்பண்ட் தானே? எக்ஸ் ஹஸ்பண்ட். எக்ஸ் ஹஸ்பண்டோ டைவோர்ஸ் பண்ண ஹஸ்பண்டோ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் தான் இஸ் ரிலேட்டிவ். அப்பா துளசி அந்த கத்தியை கீழே போடு. உங்களுக்கு நிஜமாவே புரியலையா? நல் உறவினன் குருதி. யாரோ ரிலேட்டிவ் கொடுக்கிற பிளட் இல்ல, சொந்த ரத்தம். பிளட் ரிலேட்டிவ் ஜெனடிக் மேக்கப் ஒன்னா இருக்கணும். பியூர் கெமிஸ்ட்ரி. புரியுதா? உங்க சோயிலும் இங்க உதவாது. நீங்க தான் பிளட் கொடுக்கணும். ஏன் பயமா இருக்கா? இவர் கொடுக்கல தன்னோட பொண்ணுக்காக. ஆமா, இவர் தன் பொண்ணுக்காக கண்ணை இழந்து தன் ரத்தத்தை கொடுத்து மருந்து செஞ்சிருக்காரு. நீங்க மத்தவங்க ரத்தத்தை வச்சு மருந்து செய்ய பாக்குறீங்க. உதவாது. பா மிஸ்டர் குமர்கு, இது என் பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மருந்து அவளுக்காக தான். தயவு செஞ்சு இதை கொடுத்துருங்க பிளீஸ். இப்ப கூட உங்க பொண்ணை குணப்படுத்தணும்ன்ற எண்ணத்துல இதெல்லாம் பண்ணல. நீங்க உங்க பொண்ணை சரியா வளர்க்கலன்னு மத்தவங்க சொல்லிடுவாங்கன்ற பயம் உங்களுக்கு. கடைசி காலத்துல உங்களை பாத்துக்க யாராவது வேணும்ல, அதனாலதான் அவளை குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. விசாரணை முடிந்து தில்லைராஜனும் சோமுவும் சென்னைக்கு திரும்பிய பிறகு ஆர்த்தியின் மருந்தை ஒரு லேபில் கொடுத்து டெஸ்ட் செய்தார்கள். பிறகு ஒரு நல்ல நேரம் பார்த்து தேனில் குழைத்து அவளுக்கு கொடுத்தார்கள். மருந்தை சாப்பிட்ட ஆர்த்தி 3 பகல் 2 இரவு முழுவதும் தூங்கினாள். அதற்கு பிறகு அவளை பரிசோதித்த போது அவள் உடம்பில் HIV ஆன்டிபாடிஸ் உருவாகி இருப்பதாகவும் அவள் பூரண குணமடைந்து விட்டாள் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஆனால் துளசி அவளுடைய மருந்தை சாப்பிட கொஞ்ச நாட்கள் ஆயிற்று. அவள் குமரகுருவை கொலை செய்த போது சுயநினைவில் இல்லை என்று அவள் விடுதலை செய்யப்பட்டாள். இதற்கு 6 மாதங்கள் ஆயிற்று. டாக்டர் தில்லைராஜனுக்கு கண் பார்வை திரும்பவே இல்லை. இந்த ஜோசியர் சொன்ன நினைவு இருக்குதா? என் பொண்ணு திரும்பி வருவா, ஆனா பார்க்க மாட்டேன்னு பயந்துட்டோமா. ஒருவேளை நான் தான் செத்து போயிடுவேன்ட்டு. சிவகாமி, அர்ச்சனா திருமணமே செய்து கொள்ளவில்லை என்ற கவலையை தவிர வேற எந்த கவலையும் இன்றி தன் பேரன் பேத்தியுடன் சந்தோஷமாக விளையாடி பொழுதை கழித்தாள். குமரகுருவின் மரணத்திற்கு பிறகு சோமுவின் ஓலைச்சுவடியை போலீசார் எடுத்துச் சென்று விட்டனர். ஆனாலும் ஆகாஷ் குமரகுருவிடமிருந்து எடுத்து வந்த பென்டிரைவை வைத்து ஆராய்ச்சிகள் செய்து வந்தான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறீங்களா? இல்ல, நான் மெயில் செக் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறேன். அதிலிருந்த மற்ற 11 பேருடைய ஓலைச்சுவடிகளிலும் பல விஷயங்கள் புதைந்து கிடப்பதை தெரிந்து கொண்டான். உதாரணமாக, சென்னை எனும் நகரம் கடல் கோளால் முற்றிலும் அழியும்.
துர்காலத்தில் தோன்றும் ஒரு கொடிய நோயால் மனிதர்கள் நடக்கும் போதே அவர்கள் உடல் உறுப்புகள் கழன்றுவிடும். இப்படி பல பல. ஆனால் இது போன்ற விஷயங்களை கணித்து கூறினாலும் இந்தியாவில் யாரும் பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படியே கூறியது பலித்து விட்டாலும் ஒரு வார பத்திரிகையில் கால் பக்கமோ அரை பக்கமோ கட்டுரையாக எழுதுவதை தாண்டி பெரிதாக மதிக்கப்படுவதில்லை. இதை புரிந்து கொள்ள ஆகாஷிற்கு பல நாட்கள் பிடித்தன. அப்பொழுதும் அவனது பாட்டி அவனை மன்னிக்கவில்லை, மௌனம் கலைக்கவில்லை. ஆகாஷின் குள்ளுத்தாத்தா கணித்தபடி தில்லை நடராஜரின் சன்னதியை 22,622 முறையாக பலம் வந்த பிறகு அவனது பாட்டி இறந்தார். குண்டு காயத்திலிருந்து குணமான விஷ்ணு துளசியுடன் ஜெர்மனிக்கு திரும்பிச் சென்று விட்டார். ஜெனடிக் பார்மகாலஜி எனும் துறையில் முன்னோடிகளாக விளங்கினர். விஷ்ணு திடீர் என்று காணாமல் போய்விட்டான். அவனை மொனாக்கோ ரயில் நிலையத்தில் கடைசியாக பார்த்திருக்கிறார்கள். அவன் ரயிலில் ஏறியதற்கான சாட்சி இருந்தது. எங்கும் இறங்கியதற்கு சாட்சியிடே இல்லை. சரி, சாயாவின் கடிதம் என்னாயிற்று? நடந்த கலைவரங்களுக்கு இடையில் யாரோ அதை ஒரு பெட்டியில் போட்டு மூடிவிட்டார்கள். பல ஆண்டு காலம் பிரிக்கப்படாமல் இருந்த கடிதம் ஒரு நாள் அபிராமியின் கையில் கிடைத்தது. அபிராமி மிக பொறுப்புடன் அக்கடிதத்தை சோமுவிற்கு கொரியர் செய்தான். அதை ஆர்த்தி பெற்றுக் கொண்டாள். சாயான்றது யாரு? யார் சாயா? சாயா யாருன்னு உனக்கு தெரியாதா? ஓ எஸ் எஸ் எஸ், நைதுல் பத்திரிகையில கொஞ்ச நாள் எனக்கு கீழே ட்ரெயினி அவர்க் பண்ணாங்க. ஓஹோ, என்னது என்னது? நீ கேட்ட கேள்விக்கு பதில் இந்த ஜென்மத்தில் சொல்ல முடியாது, அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம். அப்படி நீ என்ன கேட்ட? என்ன கேட்ட? என்ன கேட்டனா? ஆமாமா, மறுபிறவில நம்பிக்கை இருக்கா? அதான் கேட்ட. போய் சொல்ற. அதான் இந்த பதில். இல்ல இல்ல, நீ வேற ஏதோ கேட்டிருக்க. என்னது? வேற என்ன கேட்ட? என்னையே கேக்குறியா? நீ என்ன கேட்டேன்னு சொல்லு. இல்லமா, அவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? ஒரு தொடர்பும் கிடையாது. போய் சொல்றேன். அம்மா கொஞ்சம் கீழே வாங்களே. என்னம்மா, நீ என்ன ஏமாத்தல? இல்ல. அப்ப அவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லு. இது பாரு, அவ அழகா இருப்பாளா? இல்ல. அசிங்கமா இருப்பாளா? இல்ல இல்ல, அப்படியே சொல்ல முடியாது. அப்ப அழகா இருப்பா. என்ன விட அழகா இருப்பாளா? நீ இது பாரு, அவ 2 மாசம் தான் அந்த ஆபீஸ்ல இருந்தா. 2 மாசமா? 15 வருஷம் கழிச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா? ரமணி ஞாபகம் இருக்கா? எந்த ரமணி? வெங்கட் ரமணி. ஆம்பளைங்க பேர் எல்லாம் ஞாபகம் இல்ல, பொம்பளைங்க பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு. இது பாரு, அவ ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஆபீஸ்க்கே போல. அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா சுத்துனீங்களா வெளியில? ஐயோ, இங்க பாரு, இப்படி எல்லாம். அப்போதுதான் அவனது கேள்விக்கு அவனுக்கே விடை கிடைத்தது. மறுபிறவியில் நம்பிக்கை பிறந்தது. சென்ற பிறவியில் என்ன பாவம் செய்தோமோ என்று சிந்திக்க துவங்கினான் சோமு.